அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக வந்து இந்த கம்பெனியை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த கம்பெனியில் வந்து நம்ம ஒரே வண்டி தான் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஏகப்பட்ட பேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படி என்ன கம்பெனி அப்படின்னு ஃபேன்ஸ் ஓகேம்மா, நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நாலேஜில் நம்ம சொல்கிறோம் ஃபேன்ஸ். அப்படி என்ன அப்பேற்பட்ட கம்பெனி அப்பாட்டக்கிற கம்பெனின்னு கேட்குறீங்களா? அதுதானுங்க இந்த போர்டு கம்பெனி. போர்டு கம்பெனி ஃபோர்டு ஆ ஓகே அம்மா, இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜில் நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நாலேஜ், போர்டு கம்பெனி. இந்த போர்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேன்ஸ் இருக்கிறீங்க. அப்படி என்ன நீங்கள் அண்ணன் போர்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு? இது என்ன வண்டின்னு சொல்கிறது எனக்கே தெரியலிங்க. ஒரு கிராஸா, கிராஸ் ஓவர் வண்டியா, இல்லை ஒரு குட்டி எஸ்யூவியா, இல்லை ஒரு ஹேட்ச் பேக்கா, எல்லாத்துக்கும் பதிலே கொடுக்க முடியாத அப்படி ஒரு வண்டி. வாங்க பார்க்கலாம். இந்த வண்டி தானுங்க. போர்டில் ஃப்ரீ ஸ்டைல். என்ன வண்டி அது? ஏமா சிரிக்கிற ஃப்ரீ ஸ்டைல்னு. ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கு வண்டி. நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் உள்ள ஏறிக்கு வந்தாலும் எப்படி இருக்குது? நல்லா ஃப்ரீயாக இருக்குதா கூறுறங்க உடம்பு கிடமெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் வண்டி இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். டீசல் வண்டிங்க. என்ன தான் இந்த ஃபோர்டு கம்பெனி நிறுத்தியிருந்தாலும் இந்த ஃபோர்டுக்குன்னு சொல்லி ஒரு சில ஃபேன்ஸ் இன்றைக்கும் இருக்காங்க, ரசிகர்கள், காலங்காலமாக இருக்கிற ரசிகர்கள். எப்போங்க? கிட்டத்தட்ட 1997-96 கடைசியில் முதல் முறையாக ஃபோர்டு லான்ச் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஒரு கப்பல் ஒன்று லான்ச் ஆச்சு, ஃபோர்டு எஸ்கார்ட்டுன்னு சொல்லி. உங்களுக்கு எனக்கு தெரியும், நிறைய பேர் ஈகோ ஸ்போர்ட்டருடைய பேர் எஸ்கார்ட்டுடைய பேர் கிட்ட வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பேர் பார்த்தோம்னா. அந்த எஸ்கார்ட் எனக்கு வந்து அப்போவே வந்து அந்த வண்டி அவ்வளோ பிடிக்கும்னு வச்சிங்களேன். என்ன கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக எஸ்கார்ட் கிடச்சினா ரிவ்யூ போடுறேன். அதையும் நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க, அதையும் நான் கூடி சீக்கிரம் கிடச்சோன்னு ரிவ்யூ போட்டுறேன். கேட்க ரிவ்யூ ஒன்றுனா கண்டிப்பாக நான் போட்டிருக்கிறேன். இந்த 1997 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபோர்டுன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க திருப்பூரில், இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபோர்டு வச்சுருக்குறாங்க. அப் டு எண்டு கடைசி வண்டி எண்டோர் வந்ததுங்க, அதையும் முதல்கொண்டு வச்சுருக்காரு இப்போது. அந்த மாதிரி இந்த ஃபோர்டுக்குன்னு சொல்லி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. சரி, வண்டியை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? இந்த ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி டீசலுங்க. இதை பற்றி நிறைய நீங்கள் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு போகும்போது நிறைய பேசிக்கிறேன். ஏன்னா போன ஒரு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஃபோர்டை பற்றி பேசுங்க, ஃபோர்டை பற்றி ரீசேல் வேல்யூ சொல்லுங்கள், ஃபோர்டு வாங்கலாமா, நிறைய கேள்விகள் நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதனுடைய கேள்விகளெல்லாம் நான் உங்களுக்கு அந்த கேள்வி நான் போகும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு நார்மல் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தானுங்க. என்னென்னா இவங்க அந்த கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுது. இதை சுற்றி வந்து ஒரு சில்வர் கலர் பீடி இந்த என்ன குரோமில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. டிஆர்லோ குரோமோ. இது வந்து டைமண்ட் கிரில்லுங்க, நல்ல பெரிய பெரிய ஹோல்ஸாகவே இருக்குது. நல்லா விரல் போகிற அளவுக்கு கீழே வந்து நல்ல ஏரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த எஸ்யூவி லுக்குக்கு வரோன்னு சொல்லி அந்த சில்வர் கலரில் ஸ்கப்ளேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபோர்டுங்கிற அவங்க குட்டி பேட்ச், எத்தனை வண்டி வந்தாலும் சரி அவங்களோட பேஜ் எப்படி அழகாக இருக்குது, சின்னதாக. ஆமாம், மற்ற வண்டி மாதிரி இது பண்ணாமல் நல்ல குட்டி அழகாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பற்றி பார்த்துடலாங்களா? கொஞ்சம் நல்லா தள்ளணும். வெயிட்டு பார்த்தியா, இதுதான் பில்டு குவாலிட்டிங்கிறது. இந்த காலத்தில் வண்டியே கொடுக்குறாங்க. இந்த வண்டி வந்து 1500 சிசிங்க, 98 பிஹெச்பிங்க, 215 என்எம் டார்க்கு, 4 சிலிண்டர், அதுதான் ப்ளஸ்ஸு. மைலேஜ் சூப்பரான மைலேஜ், 25 லோக்கலுக்கு. நல்ல வெயிட்டுங்க, பானட்டு போட்டாலும் கப்புன்னு சாத்திக்குது. சார் இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு டார்க் கிரேல ஒரு அலைவீலுங்க, 185-60-15 கிட்டத்தட்ட. பாருங்கள் நீங்கள் வண்டி அந்த ஃபுல்லாக பார்க்கும்போது, இந்த வண்டியை பார்க்குறக்கே உங்களுக்கு சைடில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள். அந்த எஸ்யூவி மிட் எஸ்யூவிக்கு உண்டான ஸ்டைல் இருக்கும். நான் இங்கே நிற்கும்போது என்றகை இங்கே வரும் ஹைட் இங்கே இருக்குதுன்னு, அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. கிட்டத்தட்ட 5.5 அடிக்கு மேலே இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. இங்கே வந்து சில்லர் கலராக கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லைங்க. இதில் சைடு மோட்டரைஸ்டு மிரரு வித் இண்டிகேட்டருங்க, மேலே அந்த ரூஃப் ரெயில் தான் அழகுங்க இந்த வண்டிக்கு. அப்புறம் கீழே கொடுத்துருக்குற அந்த சைடு கிளாடிங் அதுவுமே சூப்பராக இருக்குது. ஏரியல் வந்து அங்கே முன்னாடி கொடுத்துட்டாங்க ஏரியல். அப்படியே இங்கே பின்னாடி வந்தோம்னா இதுலேயே அட்டாச்சான ஸ்பாய்லர் மாதிரி, அதில் பிரேக் லைட்ஸு, வைப்பர் தண்ணி, பேக் வைப்பரு, டீஃபோக்கரு. இங்கே பார்த்தீங்க டெயில் லைட்டு, இது
வரல. இங்கே வந்து இந்த இடத்துல இப்படி தூக்குன மாதிரி இருக்குது டெய்லைட்டு. நார்மல் உங்களுக்கு ஹாலஜின் டெய்லைட்ஸுங்க, அவங்களுடைய டிடிசி இன்ஜின் பேஜுங்க, ஃபோர்டு ஃப்ரீஸ்டைல் அவ்வளோதான் டிக்கில். பின்னாடி பார்க்கிங் சென்சார் வந்துடுது, ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ரிவர்ஸ் கேமரா இருக்குதா, எங்கே இருக்குது? ஆமாம், அங்கே இருக்குதுமா ரிவர்ஸ் கேமரா, பார்த்துட்டியா? உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படிமே தெரியுது. அம்மா டிக் எப்படிமா ஓப்பன் பண்ணுறது, பட்டனா? எங்கே பட்டனு? சாவி எடுத்துகிட்டு வந்து, ஓ இதை ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் ஆயிடுச்சு வர். ஆமாம், சாவியும் கொடுத்துருக்காங்க, ஒரு சாவியிலையும் நீக்கலாம். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஏய் இவர் அழகாக இருக்குது இல்லை, டினி பெர்ரி. ஆமாம்மா, அவங்க ஏதோ இந்த குழந்தைக்கு இது பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. கிளாத் ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க டினி பெர்ரின்னு சொல்லி. ஓன் பிராண்ட், சொந்த பிராண்டுங்களாம்மா அவங்களது. பாருங்கள், யாராவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், இவங்க தெரிஞ்சவங்களா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பருங்க, ஃபேமிலி. சீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளி விட்டு அப்படியே ஃபுல்லாக சாத்திக்கலாம் சீட்டு, அவ்வளோதான். டீசல் டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர் டீசல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பின்னாடி வந்து அந்த முன்னாடி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. சும்மா வெறும் ஹோல்சோல்ஸாக கொடுத்துருக்காங்க, அந்த டிசைனிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கருப்பில் தனியாக ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த ரிஃப்ளெக்டிங்கு கல் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கு. பேக் சீட் பார்க்கலாங்களா? ஆனால் நல்ல சௌரியமாகவே ஏறி இறங்கலாம், இது பண்ணலாம். எப்படி உட்கார கட்டாயசமாக இருக்குது உண்மையாலுமே, வண்டி நல்ல ஹைட் இல்லை, அதனால் நல்லா இருக்குது உண்மையாலுமே ஏறி கூறுறக்கு. வேறு என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைம்மா, வெறும் பிளாங்கு. அவ்வளோதான், பின்னாடி ரெண்டு ஹெட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சார்ஜிங் எரிஜிங் எதுவும் கிடையாது, சிம்பிள் அண்ட் நீட்டு. ஆனால் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அந்த இது டோர் நீக்கிறது வந்து சில்வர் கலர்லேயுமே, அந்த ஹேண்டில் ஒரு பவர் விண்டோ சுவிட்சு, அது கீழே வர்றது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஒரு பிளாஸ்டிக்கில் ட்ரிம்மிங் கொடுத்துருக்காங்க, ட்ரிம்மிங் அதுக்கு பேர். வாங்க அப்படியே. இவ்வளோ ஹைட்டில் இது நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோமே, இந்த வண்டியினுடைய லென்த்து வித்து பிரத்து நம்ம வந்து சொல்ல மாட்டுட்டோம், ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஆமாம், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நீயே மறந்துட்டீங்கல்ல பிற, சொல்லணுமில்ல, நீ மறந்துட்டியா? நீ இதனுடைய இந்த வண்டியில் இவ்வளோ வீல் வந்து அந்த ஹைட்டாக இருக்கிற காரணம் சொன்னேன்ல, அது வந்து 173 mm. அப்போ பாரு கிட்டத்தட்ட, சாரி 190 mm, ஒரு எஸ்யூவிக்கு உண்டான என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட். இது லென்த்து வந்து 3954 mm, வித்து வந்து 1737 mm, ஹைட்டு வந்து 1570 mm. பார்த்துக்கோ, கிட்டத்தட்ட 1000 கிலோவுக்கு மேலேயே இருக்குது இது, ஃபுல்லாக ஃபுல் வெயிட் 1100 கிலோ பக்கம் இருக்குது, ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டியில் அழகே உள்ளே ஏறிக்கு வந்தோன்னே இந்த பட்டன் சுவிச்சிங் இருக்கா ஸ்டார்டிங்கு, அந்த ஸ்டார்டிங் சவுண்டு வேறு, என்னது அப்படி ஒரு துறை சத்தம் கேட்காது வண்டி ஸ்டார்ட் ஆகுறது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பவர் விண்டோ கொண்டான சுவிச்சஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஓ இது மட்டும்தான் ஒன் டச்சா? ஆ, டிரைவர் சைடு மட்டும்தான் ஒன் டச்சு, மற்ற நார்மலானது. ஆனால் பவர் விண்டோ சுவிச்சஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது டேஷ்போர்டு. ஆனால் கிட்டத்தட்ட அதான் அவங்களுடைய இந்த வண்டியினுடைய தீமே வந்து ப்ரௌனு பிளாக்கு, அதை விட மேலே அப்படியே அப்பல்சரி காமிச்சிங்கன்னா கருகும்னு இருக்கலாம். ஆமாம், கருகும்னு இருக்கும் பாரு, இது அப்படியே வெளிச்சத்தை காமிக்கலாம். ஏன்னா சுத்தமாக வெளிச்சமே இல்லை, ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு இங்கேயும் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இதில் போஸ்ட்டும் 2000 ரூபாய்க்கு வந்துருக்குது. ஓ 4000 ரூபாய் கேட்டிருக்கு இந்த வண்டிக்கு. நாம் இப்போ தானே பார்க்குறோம் போர்டு ஃப்ரீஸ்டைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. அது என்னென்னா நார்மலாக அந்த கெட்டியான பிளாஸ்டிக் தான், கெட்டியான பிளாஸ்டிக் தான், ஆனால் வித்தியாசம் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ வர்ற பலிநல பாட்டமில் ரீசெண்டாக ப்ளூ கலரில், இது வந்து அதே இதில் வந்து பிளாக்கு. இங்கே வந்து ஒரு 7-inch TV, இந்த டிவி இல்லை
ஸ்க்ரீனு டச் ஸ்க்ரீன் அதில் உண்மையிலுமே செட்டு கேட்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அந்த செட்டினுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இங்கே வந்து சார்ஜிங் பேட் இல்லை, இது இது சும்மா போனுங்க நீங்கள் வச்சுக்கலாம். 12 வோல்ட் சார்ஜரு, 2 USB, 5 கீர், 6 கீர், அதான் 6 வந்து ரிவேஸோடு 6. சாமி சரி சாமி, இது வந்து ஹேண்ட் பிரேக் TCS ஆஃப். ஓ இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப். ஓ இங்கே தானே வச்சுருக்குறாங்க சுவிட்ச் அதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டு கப் ஹோல்டர், சில்லர் காசு பற்றி சில்லர் காசுங்க நிறைய நிறைய கேட்டாங்க. நிறைய டிஎம்எஃப் என்னங்க அடிக்கடி சில்லர் காசு சொல்கிறீங்க இந்த இந்த வண்டியில் அப்படின்னு. இதை பூராமே சில்லர் காசு தான் இருக்கும் பாருத, பூராமே சில்லர் காசு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம டிஎம்எஃப் இந்த மாதிரி சில்லர் காசு போடுறதுன்னு சொல்லுவாங்கன்னு, உண்மையாலுமே சில்லர் காசு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஓ இங்கே இது வந்துடுது, வேனிட்டி மிரர், ரைட் சைட் லெஃப்ட் சைட் வேனிட்டி மிரர். ஓகே சூப்பர், அவ்வளோதான். மேக்ஸிமம் டேஷ்போர்டு நல்ல பெரிய க்ளோ பாக்ஸு, குழு குழு க்ளோ பாக்ஸா காணுமே, வேற எங்காச்சும் இது இருக்குது. ஆமாம் லைட் இருக்குது, விளக்கு குழு குழுவான்னு தெரியல. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செட்டை காமிக்கலையே ஒன்றா, செட்டோட எஃபெக்ட் காமிச்சிருவோமா. மறந்துட்டேன், என்ன மறந்துட்டேன், இதை எடுத்த உடனே சொல்லிட்டேன் முதல். ஆமாம் நீ வந்து சரியாக கேட்கல. ஆமாம் ஓ டச் ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குதுப்பா, டச்சு வேற லெவல் உண்மையானமே. இது என்னன்னு தெரியலையே, ஏலோ ஏலோ ஏலோ. என்னோட தெரிஞ்சுதா பானம் இல்லை, கேள்வி கேட்க தோளின் மேலே பானம் இல்லை. மிரர் மிரர் சொல்லல, கரெக்ட், மறந்துட்டேன். வெரி குட், கண்டுபிடிச்சியா? மிரர் வந்துமா, ஆட்டோ டிம்மிங் மிரர், மேலே வந்து நார்மல் எல்இடி, சே சாரி இந்த லைட்ஸ், அது என்ன லைட்ஸ்? ஆமாம் ஓகே ஓகே, எடுக்கலாங்களா ட்ரைல? வாங்க பாலம் அப்பா. உண்மையாலுமே அந்த ஃபோர்டு அப்படிங்கிற அந்த இன்ஜினே வந்து அப்படி ஒரு ஸ்மூத்தான இன்ஜின். இந்த வண்டி வந்து நான் ஏதோ ஒரு வண்டியில் நான் பேசியிருப்பேன் ஃபோர்டுக்கு இதுக்கு முன்னாடி. இந்த வண்டி வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒரு கைப்பட வச்சுருக்கணும், வேறு பவர் அப்பா. அப்புறம் 215 என்எம் டார்க்கில் காலை வச்சாலே சும்மா எந்திரிக்குது அப்படியே வண்டி. அதுதான் ஃபோர்டு கம்பெனி, எந்த வண்டியுமே ஆகட்டும், இவங்களது ஃபோர்டு ஆகட்டும், ஃபோர்டு ஃபிகோ ஆகட்டும், ஃபியஸ்டா, எல்லா வண்டியுமே இவங்களது கொஞ்சம் இந்த அலுமினி இன்ஜின்னால் வந்து ஒரு கைப்பட ஓட்டி நல்லா வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வண்டி செட் பண்ணி அட்டகாசமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கை மாற்றி ஓட்டி, கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் ஓட்டி, இழுத்துக்கு இழுத்து டர்போ வந்து வாங்க வாங்கினு வாங்கி ஓட்டினாங்கன்னா, ஒரு சில வண்டிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு 75,000, 1,00,000 இன்ஜின் வேலை வண்டியெல்லாம் இருக்குது, இன்ஜின் வேலை வந்துருச்சு. 1,00,000லாம் நிறைய வண்டி இன்ஜெக்டர் போயிடும், இன்ஜெக்டரில் என்ன வேலை அப்போல்லாம் சாமி. இந்த வண்டியில் ஒரு பெரிய மைனஸே டக்குன்னு இன்ஜெக்டர் போயிடும். இதில் நம்ம பார்க்காம விட்டோம்னா அடுத்த இன்ஜெக்டர் அப்படி லைனாக போயிடும். 4 இன்ஜெக்டரும் போச்சுன்னா படலுக்கே பண்ணையுமே காலியாகி போயிடும், அத்தனை செலவு வந்துடும். அதனால தான் ஃபோர்டு கம்பெனினே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுத்திட்டாங்க முதல் வந்து. ஆனால் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது தெரியுங்களா வண்டி, சீட்டிங் எப்படி தெரியுங்களா இருக்குது, அட்டகாசம் மேலேறிக்கு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் இவங்க வண்டி ஸ்டேரிங் வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க, இங்கே பாருங்க இதை அப்படியே லெஃப்ட்டு வளைச்சி, இதை இந்த வரு சும்மா தண்ணியாட்டிருக்குது, ஒரு விரலில் ஓட்டலாமா, இந்த அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுருக்கு. இந்த ஃபோர்டு கம்பெனி ஏன் வந்து இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா, இந்த ஹுண்டாயின் புதிய வரவுகள், அப்புறம் கியாவின் புதிய வரவுகள், மாருதியின் புதிய வரவுகள், இவங்கெல்லாம் அப்டேட் பண்ணி 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 வண்டியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க அதுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல. உண்மையாலுமே இந்த வண்டியில் இருந்ததுன்னா இப்போது இந்த வண்டி 9,00,000 ரூபா தெரியுமா, டீசல் 9,00,000 ரூபா, இவ்வளோ பெரிய வண்டி ஆன்ரோடு. உண்மையாலுமே இன்றைக்கெல்லாம் இருந்ததுன்னா அட்டகாசமான சேல்ஸில் இருக்குது, நம்பர் 1 சேல்ஸில் இருக்குது இன்றைக்கி. இது BS6 மட்டும் இவங்க விட்டுருந்தாங்கன்னா, ஆனால் முதல் இந்த இன்ஜின் வந்து டாட்டாகிட்ட இருக்குது,
இனி அவங்க இது இந்த இன்ஜினுக்கு இது ஆல்ட்ரா இனி கொண்டு வர்றாங்களா, இனி பெட்ரோல் இன்ஜினு கிட்ட இருக்குது ஃபோர்டுடைய பெட்ரோலு, அதையெல்லாம் கீது இவங்க கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். டாட்டா அவங்க தான் வண்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதனால் இவங்க வந்து மார்க்கெட் விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனை போச்சுங்க. இவங்களால் அப்டேட் பண்ண முடிய சுச்சுவேஷன்னால் உண்மையிலுமே ஃபோர்டு கம்பெனி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டிஎம்எஃப், உங்களுக்கு ஃபோர்டு கம்பெனி இந்தியாவில் இருந்திருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வண்டி வந்து இன்றைக்கி தான் நம்ம நிறைய இந்த ஸ்டார் ரேட்டிங் பற்றியும் நம்ம வந்து பேச மாட்டோம் எப்போவுமே குளோபல் என்கேப் பற்றி. பட் ஆனது தான் அந்த பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பில்டு குவாலிட்டி பற்றி பேசலாம், தாராளமாக நம்ம பேசலாம். அதை சொல்லும்போது ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் போதும். பில்டு குவாலிட்டி வந்துங்க ஃபோர்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முதல் முதல் விட்டாங்க வரும் ஃபோர்டுங்க. அதிலிருந்துங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய வண்டி ஒரு வண்டியும் கூட அவங்க பில்டு குவாலிட்டி கம்மி பண்ணல, வெயிட் கம்மி பண்ணல. 97 ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் இருக்குது இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நைட்டு 120 அடித்த நட்ட நடுவில் கரண்டு மரத்தில், இந்த லெஃப்டில் கரண்டு மரம் இருக்குது இல்லை, நேராக கொண்டு அடித்தான் கரண்டு மரமே முறிஞ்சு வண்டி மேலே விழுந்தது. வண்டி அந்த ஃப்ரண்ட்டு பானட்டு பம்பரு அந்த கிரில் மட்டும் உடஞ்சது. ஆமாம், ரேடியேட்டர் கூட உடையலைன்னா பார்த்துக்கு, ரேடியேட்டர் கூட ஒன்றாலும் இன்ஜின் வரைக்கும் வரல, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் நைட்டு. அவ்வளோ ஒரு பில்டு குவாலிட்டி அந்த வண்டியெல்லாம். அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னு கண்டிப்பாக இன்றைக்கி இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 100 இல்லைங்க 200% இந்த வண்டி இப்போ ஜெயிக்கும் இந்த வண்டி வந்து. அப்போ இந்த வண்டி இவங்க இருக்கிற காலகட்டத்தில் போட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க ஃபோர்டு எடுக்கல அப்படின்னா இப்போ 2013, 2014, 2015, 2016 எல்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து காம்படிஷன் நிறையா இருந்தது. i20 டீசல் இருந்தது, i10 டீசல் இருந்தது, ஸ்விஃப்ட் டிசையரு எல்லா வண்டியிலையுமே டீசல் இருந்தது. அவங்கனால வந்து போட்டி, பயங்கரமான போட்டி. ஜாஸ் இருந்தது, செலரியோ டீசல் வேறு விட்டாய் இவங்க மாறுதியில், அப்புறம் ஹோண்டா இதில் அமேஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வண்டி ஹேட்ச்பேக் இத்தனை வண்டி டீசல் இருந்தது. வேறு தான் நிறைய வண்டி மறந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டிகள் டீசல் இருக்கும்போது இவங்க வந்து அந்த காம்படிஷன் வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதான் இவங்களதில் இருந்தாங்களா செவர்லெட் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனியில் இருந்தது, செயலிகள் எல்லாம் இத்தனை கம்பெனி இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க கண்டிப்பாக வெறும் பெட்ரோல் VA6 கொடுத்துருந்தா கூட போதும், இதே பில்டு குவாலிட்டியில் இவங்களால 10 லட்சம் ரூபாய் கீழே கொடுக்க முடியும் இந்த ஹேட்ச்பேக்கு. டீசலே 9 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போ இதே வண்டி பெட்ரோல் வந்து 8 லட்சம் 8.5 லட்சம் தானே, 8 ரூபா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்கலாம், உறுதியாக கொடுக்க முடியும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் டீமா ஃபோர்டு கம்பெனியை பற்றி, இந்த கம்பெனி இன்றைக்கி இருக்கிறது இன்றைக்கி இருந்திருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வண்டி எடுக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபோர்டு, செகண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க, ஒன் ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி ஷோரூமில் இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுங்க ஃபோர்டு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஸ்பேர்ஸ் கிடைக்கும், ஏன்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் வந்து இன்னும் வச்சுருக்காங்க. இந்த இப்போ கூட நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் திண்டுக்கல்லிருந்து வந்திருந்தாருங்க, அவருடைய ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வந்து பேக் டிக்கு அடி விட்டுருச்சுங்க. அவர் ஷோரூமில் கொண்டு போய் விட்டுருக்கிறாரு, டிக்கு வந்து மாற்றணும் ஆனால் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக அவர் ட்ரை பண்ணி முடியாதனால திருப்பி எங்கிட்ட கொண்டு டிக்கை வேலை செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாருங்க. அதனால் டிக்கு வந்து இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறேனுங்க. நான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான டிக்கு பார்த்துங்க, அப்படி ரிவர்ஸ் எடுக்கும்போது செவத்தில் அடிச்சிட்டாங்க பின்னாடி. அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து சில முக்கியமான ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லைங்களாட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பாங்க ஓட்டிங்க. எப்படி இருந்தாலும் பெட்ரோல் வண்டி தாராளமாக நம்ம வாங்கலாங்க, ஏன்னா பெட்ரோல் வண்டி வந்து மெயின்டென்ஸ் எப்பவுமே கம்மி தான். டீசல் வண்டி மட்டும் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குதான்னு பார்த்துக்க, இந்த சுவிட்சு, இந்த ஏசி சுவிட்சு, இந்த பட்டன் சுவிட்சு, ஏன்னா இதெல்லாம் போயிடுச்சுன்னா விஸ்கனு கிடைக்காது, ஆர்டர் ஓட்டலில் அப்புறம் வாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் அதையும் மட்டும் பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வெல் மெயின்டைன் காராக இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு அதை மைலேஜ் அப்படியே சொன்ன மாதிரி 25 அசால்ட்டாக 75 கிடைக்கும் இந்த வண்டி, வேறு மொத்தமாக 75 தான் ஓடி இருக்குது. இன்னும் மெயின்டென்ஸ் இன்றைக்கி வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. புது வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும், அந்த புது வண்டி வாசனையே இன்னும் உள்ளே இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. ஆனால் நல்ல ஸ்போர்ட்ஸ் டைப்பில் இவங்க வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த இது கொடுத்துருக்கிறத ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. பிளாக் கலரு ரூஃப் அப்பல்சரி கொடுத்ததை ஒரு மிகப்பெரிய எனக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது. இந்த வண்டியில் மைனஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்புறம் ஒரு சில வண்டிகளில் ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுங்க.
இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா நிற்குது வேறு சொல்லு சொல்லு. சின்ன குதி இருக்குங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த ஹேட்ச் பேக் உண்டான குதி வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வந்து ஒரு சில வண்டிகளுக்கு ஒவ்வொரு உடைய டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். மொத்தத்தில் இந்த ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வந்து யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல வண்டி இருந்தால் நல்ல இன்ஜின் இதெல்லாம் செக் பண்ணி ஒரு தடவை பாடி கீடி எல்லாமே செக் பண்ணி மெக்கானிக் செக் பண்ணி நல்லா ஷோரூம் சர்வீஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. இப்போ கூட சமீபத்தில் நம்ம டிஎம்எஃப் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாருங்க, ஒரு ஃபோர்டு விலை கம்மின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் அந்த மாதிரி ஃபியஸ்டாவெல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெல் மெயின்டைன் காராக வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.